நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் இதுவரை 51.07% பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் 7,419 பேர் குணமடைந்ததன் மூலம் 169,798 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் 11,502 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அதன் எண்ணிக்கை 3,32,424 உயர்ந்துள்ளது. இதற்கிடையே 325 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 9,520 அதிகரித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் சூழலில் நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 107,958 அதிகரித்துள்ளது. இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3,950 உள்ளது. குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 50,978 உள்ளது. தலைநகர் தில்லியில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 41,182 உள்ளது. இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,327 குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 15,823 உள்ளது. குஜராத்தில் 23,544 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 1,477 பேர் உயிரிழந்துள்ளனர். குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 16,325 உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 13,615 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 399 பேர் உயிரிழந்துள்ளனர். குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 8,268 உள்ளது. ராஜஸ்தானில் 12,694 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 292 பேர் உயிரிழந்துள்ளனர். குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 9,566 உள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் 1,974 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் ஒரே நாளில் மேலும் 1,415 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதுவரை மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 44,661 அதிகரித்துள்ளது என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றுக்கு ஒரே நாளில் 38 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் மொத்த உயிரிழப்பு 435 உயர்ந்துள்ளது. இதுவரை 24,547 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். சென்னையில் ஒரே நாளில் கொரோனா தொற்றுக்கு 31 பேர் உயிரிழந்துள்ளனர். மொத்தம் சென்னையில் 347 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.